நாட்டில் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தற்போது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அடங்கிய உயர்நிலைக் குழு நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது இந்த குழுவினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று தொடர்பான ஏற்பாட்டு பணிகள் குறித்த விரிவான அறிக்கை இந்த குழு முன்னிலையில் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்த குழு அமைக்கப்பட்டு பதிமூன்றாவது முறையாக நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது தற்போது வரை மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கொரோனா தொற்றை முறியடிக்கும் அரசின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலும் அனைத்து மாவட்டங்களும் விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர்கள் குழு வலியுறுத்தியது கொரோனா தொற்று சிகிச்சைக்காக மாநிலம் வாரியாக செயல்படும் பிரத்யேக மருத்துவமனைகளின் தற்போதைய நிலைமை அங்கு போதிய அளவில் தனிமைப்படுத்தும் படுக்கைகள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் எண் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் மாத்திரைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்சிஜன் உள்ளிட்டவை இருப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது தேசிய அளவில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் என்சிசி மற்றும் இதர பிரிவினர் குறித்த விவரங்களும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தேவைப்படும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரை போதிய அளவில் அனுப்பி வைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது தற்போது வரை கொரோனா தடுப்பு முன்கள பணிகளில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு புதிய பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை கொரோனா தொற்று உயிரிழப்பு விகிதம் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே என்றும் சிகிச்சை முடிந்து குணமடைவோர் விகிதம் இருபது சதவீதத்திற்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டதுடன் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஊரடங்கு அறிவிப்பால் தொற்று விகிதம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன் ஹர்தீப் சிங் பூரி எஸ் ஜெய்சங்கர் இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்